வெல்கம் டு ஆஹில் கேமிங் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளான் வார் லீக் டே 3, டே 4, டே 5 சோதனைகள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறோம், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து சிஓசி கம்யூனிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சின்ன சின்ன சேனல்லேருந்து க்ரோ ஆகிற சேனல்லேருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சிஓசி தமிழ் கம்யூனிட்டியை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 466 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 40 சப்ஸ்கிரைபர் தான், நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோட லைக் டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 லைக் டார்கெட். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நாளைக்கே ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். ஓகே கைஸ், நம்ம வளவளன்னு பேசாமல் டேரெக்டாக வந்து கிளான் வார் டே 3க்கு போயிடலாம். டே 3யை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் வின் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு 27 ஸ்டார்ஸ் வந்து 14 அட்டாக்ல கலெக்ட் பண்ணோம். அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 13 அட்டாக் பண்ணி 25 ஸ்டார்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அண்ட் டே 4யை பொறுத்தவரை தான் நாங்கள் சின்னதாக வந்து சில பல மிஸ்டேக்லாம் பண்ணதுனால இந்த வாரம் வந்து வின் பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ அட்டாக் பண்ணி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 அட்டாக் யூஸ் பண்ணி 18 ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம். அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 15 அட்டாக் பண்ணி 29 ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. டே 5யை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னே சொல்ல முடியும். அண்ட் டே 5யில் வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, 9 அட்டாக் பண்ணி 17 ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 14 அட்டாக் பண்ணி 24 ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் இருக்குது. நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 6 அட்டாக் இருக்குது. நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியும்னே சொல்ல முடியும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஒரு 1 ஸ்டார் போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து 10 பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 1 ஸ்டார் போட்டாலும் 1 ஸ்டார் போடலனாலும் இந்த வாரம் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். நம்ம வந்து எப்போவும் போல் வந்து 3 ஸ்டார் போடாமல் 2 ஸ்டாரில் வந்து சொதப்பி வச்சுருக்கோம்னு சொல்ல முடியும் இந்த பேஸை பொறுத்தவரை. ஓகே, இந்த அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் போகலாம். நான் வந்து என்ன காம்போவில் போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் காம்போவில் தான் போனேன். இந்த பேஸை வந்து ஈஸியாக ட்ரிப்பிள் அடிச்சலாம் போனேன். குயின் பார்த்திங் அண்ட் ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணேன்னே சொல்ல முடியும். ஓகே, நம்ம வந்து முதல்ல வந்து 6:00 வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 6:00 அண்ட் 7:00 பார்த்தீங்கன்னா குயினை ட்ராப் பண்ணேன். ஓகே, குயினுக்கு வந்து நல்ல ஃபனல் செட் பண்ணுறதுக்காக 2 பேபி ட்ராகன் ட்ராப் பண்ணி இந்த 2 லெபரேட்டரியும் அண்ட் ஆர்மி கேம்பையும் வந்து கிளியர் பண்ணேன்னு சொல்ல முடியும். ஓகே, முதல்ல வந்து அந்த ஆர்மி கேம்ப் ப்ளஸ் அந்த லெபரேட்டரியை வந்து கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணோன்னா குயினை ட்ராப் பண்ணேன். குயினுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ்க்கு வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லூனை ட்ராப் பண்ணேன். ஓகே, அந்த லூனை வந்து சூப்பராக வந்து ஒரு மெயினை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சுன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று லூனை வந்து ட்ராப் பண்ணேன். அந்த லூனை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மெயினை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருந்தேன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சிசி லூடோட்டே சிசி லூடோட்டானோன்னே பால் பிரேக்கரை வந்து ட்ராப் பண்ணி விட்டு நம்ம வந்து இன்னொன்று இன்டி நம்ம வந்து குயினை வந்து கோர் கம்பார்ட்மெண்ட் தள்ளான்னு பார்த்தீங்கன்னா வால் பிரேக்கரை ட்ராப் பண்ணேன். வால் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து சொதப்பி விட்டுச்சுனே சொல்ல முடியும். கண்ணாம்னான்னு வால் கம்பார்ட்மெண்ட்டில் போய் உடைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சிசியில் வந்த ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாய்சன் போட்டு விட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் தி ரேஞ்சை போட்டுவிட்டு ஓகே, நம்ம வந்து ஈகிள் ஆர்ட்ரி கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் பார்த்திங் ரெடி பண்ணலாம். கரெக்டாக 3:00 பார்த்தீங்கன்னா கிங்கு பின்னாடியே வந்து சீஜ் பேராக் வந்த பெக்கே வந்து சூப்பராக வந்து அந்த சைடில் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துச்சுனே சொல்ல முடியும். கிளியர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிங்கோட ஹெல்த் ட்ராப் ஆனால் கிங்கோட எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் பேக்கை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். முதல் விஷயமாக நீங்கள் வந்து எப்படி ட்ராப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, மைனர்ஸை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிடணும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாக், அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வார்டனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு சொல்ல முடியும். வார்டனை வந்து கிரவுண்ட் மோடில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஹீலிங் வேல்யூ வந்து கிடைக்கணும்னு சொல்ல முடியும். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹீலிங் ஸ்பெல், அந்த ஹீலிங் ஸ்பெல் எதுக்காக போட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு ஜெயின் பாம் தரமாக இருந்தது, அங்கே வந்து ஹீலிங் ஸ்பெல் வந்து போட்டுவிட்டேன். இந்த சைடில் வந்து இந்த கிராஸ்பா வந்து குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்பாவையும் சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் சேர்த்து அங்கே பக்கத்தில் ஒரு டிஃபென்ஸ் இருந்து தான் அதையும் சேர்த்து வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்டன் எபிலிட்டி வந்து இயர்லியாகவே பாப் பண்ணி விட்டேன்னு சொல்ல முடியும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டவுனால் 12-5 ஸ்டார் கிடையாது, நம்மளுக்கு வந்து அடியில் வந்து பாம் இருக்காதுன்னு நான் வந்து இயர்லியாகவே பாப் டவுன் பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து சிந்திச்சு அட்டாக் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து அட்டாக் பண்ணிடலான்னு சொல்ல முடியும். அண்ட் நம்மள்கிட்ட இருந்த ஹாக்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, இந்த அட்டாக் எப்படி டைம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தெரில. ஓகே, இங்கே வந்து ஏன்டா ஹீலிங் ஸ்பெல் போட்டேன்னா டபுள் விசார்ட் டவர் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயின் பாம் இருந்தது. இயர்லியாகவே ஹீலிங் ஸ்பெல் போட்டது அந்த இடத்துல வந்து நல்ல விஷயம் தான் நினச்சேன். ஓகே, நம்ம வந்து போட்டு விட்டேன்னா அட்டாக் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. கடைசியில் வந்து டைமை பார்க்குறேன், ஒரு 10 செகண்ட் தான் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ டிஃபென்ஸ் பில்டிங்லாம் எப்படி கிளியர் பண்ண முடியாதுன்னு வந்து இந்த அட்டாக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைம் ஃபெயில் வந்து பண்ணியாச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஹைப்ரிட் அட்டாக் பொறுத்தவரை சூப்பராகவே பவர்ஃபுல்லான அட்டாக் ஸ்ட்ராட்டஜினே சொல்ல முடியும். ஓகே, நீங்கள் டவுனால் 12 இருந்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்ஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யாரோட அட்டாக் வந்து ட்ரை பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலே ஒருத்தவங்க வந்து ட்ரிப்பிள் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அடுத்து மேங்கான்
மேங்கான் அவங்க தான் வந்து மேலே உள்ள டாப் பேஸை வந்து ட்ரிப்புள் போட்டிருக்காங்க. இவங்க வந்து டவுனால் 13 வந்து ட்ரிப்புள் போட்டிருக்காங்க வித் பெக்கா பூபட் அட்டாக் செட்னே சொல்லலாம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது காம்போவே, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த காம்போவில் வச்சு இந்த பேஸை வந்து தரமாக வந்து ட்ரிப்புள் போட்டிருக்காங்கன்னு நினைக்க முடியும். ஓகே, முதல் விஷயமாக இவங்க வந்து குயின் சார்ஜ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குயின் சார்ஜ்லேருந்து, ஆமாம், குயின் சார்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக 3:00 செவன் ஓ கிளாக் சைட்லேருந்து குயின் சார்ஜை வந்து பண்ணுறாங்க. குயின் சார்ஜை வந்து கப்புள் ஆஃப் ஜெயிண்ட், அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து லாக் லான்ச்சர். இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்காக ட்ராப் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுக்கு கப்புள் ஆஃப் இதாக ஜெயிண்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள மைன்ஸ் அண்ட் ஜெயின்ட் பாம்பு வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் கப்புள் ஆஃப் ஜெயிண்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ், அதுக்கு பின்னாடி வந்து வால் பிரேக்கரை ட்ராப் பண்ணி விடுறாரு. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணாலே தெரியும். அந்த இடத்துல வந்து லாக் நேச்சர் வந்து அதோடய லாகை வந்து தரமாக விட்டுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோம். இவங்க வந்து ஒரு ஃபனல் செட் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும். ஒரு ஐஸ் கோலம் பின்னாடி வந்து பெக்கே, அதுக்கு பின்னாடி ஹீரோஸை ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ஹீரோஸ் அண்ட் ஜெயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பார்த்திங்கன்னா அந்த கோர் கம்பார்ட்மெண்ட்குள்ளார போகுதுன்னே சொல்ல முடியும். அண்ட் சிசிலேருந்து பார்த்திங்கன்னா டிராகன்ஸ் பலூன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பின்னாடியே வந்து ஆர்சியை ட்ராப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த அட்டாக் இந்த பூபேட் அட்டாக் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீஸை ஹோல்ட் பண்ணும், நீங்கள் வந்து வச்சிக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்ச் பெல்லை ட்ராப் பண்ணுறப்ப விசார்ட் டவர் இருந்துச்சு, ஏதோ ஸ்பிளாஷ் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பேட்ச் வந்து வச்சிருக்கதே வேஸ்ட்னே சொல்ல முடியும். அதனால் இந்த அட்டாக்கை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பெல்லாம் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் ஸ்பெல், அட்டாக் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் ஹீலர்ஸும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இவங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வந்து டைம்லைன் போட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அட்டாக் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் விச்சஸ்லேருந்து வந்த விச்சை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கெலிட்டனை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருதுன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல எதுக்காக பேட்டு போட்டாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு கூட நம்ம வந்து பேட்ச் பெல்ல வந்து போட்டிருக்கலாம். இவங்க வந்து டைம் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் பெல்ல வந்து போட ஆரம்பித்தாங்க. அண்ட் விசார்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா விசார்ட் அவரை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அட்டாக்கை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிளாஷ் டேமேஜ் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேட்ச் பெல்ல யூஸ் பண்ணி இந்த இடத்துல வேல்யூவே எடுக்கலன்னே சொல்ல முடியும். நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூ எடுத்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டவுனால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ஜம்ப் ஸ்பெல் அண்ட் டவுனால் ஷேட்டர் ஷாட் அண்ட் இன்ஃபோனோ வந்து சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பெல்ல யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கூட எடுக்கல. நம்ம ஹீரோஸ் அண்ட் விசார்ட் அண்ட் ஐஸ் கோலம்லாம் நல்ல வேல்யூ எடுத்து கொடுத்தது இந்த இடத்துல. ஓகே, இப்போ வந்து அட்டாக் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஹீரோஸோட ஹெல்த் வந்து ஃபுல்லாக இருக்குது. அண்ட் விசார்டு வந்து பேக்கப்புக்காக விசார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் குயின் எபிலிட்டி இருக்குது, ஆர்சி எபிலிட்டி இருக்குது. இன்னும் வின் கண்டிஷன் குறைக்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட் இன்ஃபோனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ்போ இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த கிராஸ்போ வந்து சூப்பராக வந்து நம்மளோட குயினை வந்து கிளியர் பண்ணிடுச்சு. இந்த ஆர்சி பார்த்திங்கன்னா தரமாக வேல்யூ எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்பேம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா எல்லா ஹீரோஸையும் சேர்த்து இறக்கி விட்டிங்கன்னா ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க. அந்த பவரில் வந்து இந்த அட்டாக்கை வந்து தரமாக வந்து ட்ரிப்புள் போட்டாங்கன்னே சொல்ல முடியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனால் 15 பிளேயர்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. டவுனால் 13 டவுனால் 15 ஆண்டு. ஓகே, இந்த அட்டாக் வந்து தரமாக வந்து ட்ரிப்புள் போட்டிருக்கோன்னே சொல்ல முடியும். இந்த அட்டாக்கை வந்து ரேட்டிங் எவ்வளோ, ஒரு 5-star ரேட்டிங்க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சில பேர் அட்டாக் பண்ணாமலே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவங்களாம் அட்டாக் பண்ணி நம்மளோட வார் ரிசல்ட்டில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வாரம் பொறுத்தவரையில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோன்னே சொல்ல முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்து இதில் சொல்லி வச்சுருந்தேன், சாட்லேயே வந்து போட்டிருந்தேன். யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுங்கள், நம்ம வந்து வாரம் வின் பண்ணலாண்டு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அட்டாக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டாக் இருக்குது. ரெண்டு அட்டாக்கில் வந்து கீழே உள்ள பேஸை கிளியர் பண்ணியிருந்தாலே இந்த வாரம் வந்து வின் பண்ணிக்கலான்னே சொல்ல முடியும். கடைசியில் வந்து கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிட்டாங்க. அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் லீடில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்ல முடியும். நாங்கள் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா 62.93% அண்ட் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 68.47% எடுத்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் போர்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து 5th இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியும். நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் வந்து மேலே வரணும்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியும். 6th வாரம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தும்சம்ன்ற அட்டாக் பண்ணி. ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் 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 பாய்.